மினாலிகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிட வித்வத் சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள வாரராசி பலன்களை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மேஷராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான செவ்வாய் இந்த வாரம் உங்களுக்கு வந்து வக்கர நிலையில் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு, கூடவே வந்து கேதுவோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு வந்து சில பின்னடைவுகள் உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். உடல்நலத்தில் சில பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும். சுறுசுறுப்பு கொஞ்சம் குறையும். உஷ்ண ஆதிக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு உடல்நிலை பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும். செய்யக்கூடிய வியாபாரத்தில் சில இளைஞர்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக உருவாகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வருமானத்துக்கு மீறிய செலவுகள் இந்த வாரம் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கிறதுல சில இளைஞர்கள் சில தடங்கல்கள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். சில எதிர்ப்புகள் சவால்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய பார்வை உங்களை ஜென்ம ராசியில் சஞ்சாரம் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த வாரம் 8, 9, 10, 13ஆம் தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. ரிஷபராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு அமைப்பு. இதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து பூர்த்தியாகும். உங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு பண வரவு நல்லபடியாக உங்களுக்கு வந்து அமையும். குடும்பத்தில் வந்து கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் படபடப்பு, முன்கோபம், வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து நெருக்கடிகள் உங்களுக்கு வந்து கொடுக்கும். வேலைப்பளு ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப கடினமான உழைப்பை வந்து வெளிப்படுத்த வேண்டியது இருக்கும். உங்களுடைய திறமை வந்து பல மடங்கு வந்து உங்களுக்கு வந்து அபிவிருத்தி ஆகும். பண வரவு உங்களுக்கு வந்து நல்ல முறையில் இருக்கும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் சில தாமதங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனக்குறைவு உங்களுக்கு வந்து ஏற்படும். ரொம்ப எச்சரிக்கை இந்த வாரம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. இந்த வாரம் 8, 9, 10, 13ஆம் தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. மிதுனராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான புதன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கூடவே ராகுவோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுடைய வாய்ஜால பேச்சுக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். திறமை வந்து பல மடங்கு வந்து உங்களுக்கு வந்து அபிவிருத்தியாகும். புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான சுப காரியங்களும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக வெற்றிகரமாக வந்து முடியும். நிலத்த காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு முறையில் வந்து சஞ்சாரம் வந்து ஏற்படுறது உங்களுக்கு. இதனால் உங்களுக்கு நீங்கள் நேர்த்த காரியம் பல மடங்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும். பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய சலுகைகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கூடுதல் வருமானம் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். சில பேருக்கு வந்து தொழில் நிமித்தமாக வெளிநாடு போவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிக்கல்கள் எல்லாம் விலகும். பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். இந்த வாரம் 8, 10, 11, 13ஆம் தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. கடகராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் வந்து சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது. இது ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய முகத்தில் வந்து நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு தேஜஸ் உங்களுக்கு வந்து ஏற்படும். வசீகரமான ஒரு பேச்சு திறமையால் அனைவரையும் வந்து கவர்ந்து எழுப்பீங்க. உங்களுடைய முக்கியமான காரியங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். கொஞ்சம் முன்கோபம், டென்ஷன், கொஞ்சம் படபடப்புலாம் கொஞ்சம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். 6ஆம் இடத்தில் சனி பகவான் உங்களுக்கு வந்து வக்கரநிலையில் வந்து சஞ்சாரம் பண்ணுறது ஒரு அனுகூலமான ஒரு அமைப்பு உங்களுக்கு. இதனால் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சிறு வாக்குவாதங்கள், சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டால் கூட பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படாது. குடும்பத்தில் வந்து உங்கள் குடும்ப தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுவீங்க. பொருளாதாரம் ரொம்ப நன்றாக இருக்கும். பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அதே சமயத்தில் விரையாதிபதியான புதன் வந்து ஜென்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால வியாபாரத்தில் இருக்கிறவங்க புதிய முதலீடுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவைப்படுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நிறைவேறும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த வாரம் 8, 9, 10, 11, 13ஆம் தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. சிம்ம ராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது உங்களுக்கு வந்து ரொம்ப அனுகூலமான ஒரு அமைப்பு. இருந்தாலும் உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவைப்படுது. உடல்நிலையில் உஷ்ண ஆதிக்கம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும்.
வயிறு அல்லது முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும். செய்யக்கூடிய வியாபாரத்தில் பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் அந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். ஜென்ம ராசியில் உங்களுடைய தொழில் சனாதிபதியான சுக்கரன் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு அமைப்பு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய சலுகைகள்லாம் கிடைக்கும். கூடுதல் வருமானம் உங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த வாரம் 8, 9, 11, 13 தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. கன்னியா ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் ராகு பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இது உங்களுக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம். அது பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். கமிஷன், ஷேர் மார்க்கெட்டில் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமாக உங்களுக்கு வந்து பண வரவு ஏற்படும். திட்டமிட்ட புதிய காரியங்கள் நல்லபடியாக வெற்றிகரமாக உங்களுக்கு வந்து நடக்கும். புதிய வீடு வாங்கிறது, லேண்டு வாங்கிறது, புதிய நவீன ரக வண்டி வாகன யோக சேர்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவம், செல்வாக்கு இதெல்லாம் பல மடங்கு வந்து உயரும். சில விஷயங்களை கொஞ்சம் எதிர்ப்புகள், சில சவால்களாக நீங்கள் சந்திப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இறுதி வெற்றி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். தெய்வ அருள் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய அனைத்து விதமான காரியங்கள் நல்லபடியாக இன்றுதே உங்களுக்கு வந்து நடக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய சலுகைகள்லாம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து அமையும். சில பேருக்கு வந்து தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் வெளிநாடு போவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வாரம் 7, 8 தேதிகளில் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுறது. இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய முயற்சிகள், நீண்ட தூர வெளியூர் பிரயாணங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள், குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த வாரம் 10, 12, 13 தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. துலா ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு. இதனால் பொருள் வரவு, பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய தேவைகள் வந்து கண்டிப்பாக பூர்த்தியாகும். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுவீங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவு முறை ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். ஜென்ம ராசியில் உங்களுடைய ராசிக்கு வந்து 3, 6 கூடிய குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு அனுகூலம் இல்லாத ஒரு அமைப்பு. இதனால் ஒரு சில பேருக்கு வந்து உடல்நலத்தில் சில பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும். பிபி, சுகர், சில ஹார்ட் டிசீஸ்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது. 3 இடத்துல உங்களுடைய ராசிக்கு வந்து யோகத்தை தரக்கூடிய கிரகமாகிய சனி பகவான் மக்கர நிலையில் வந்து சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு அமைப்பு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். இதுவரைக்கும் வராத பாக்கி பணம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தில் செல்வாக்கு படமடங்கு வந்து விருத்தியாகும். இந்த வாரம் 9, 10, 11 தேதிகளில் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமம் வந்து ஏற்படுறது. இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய முயற்சிகள், வியாபாரத்தில் புதிய முதலீடுகள், நீண்ட தூர வெளியூர் பிரயாணங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த வாரம் 7, 8, 12 தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 3 இடத்துல கேதுவோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. மக்கர நிலையில் செவ்வாயுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய காரியங்களில் முற்றிகரமாக வெற்றிகள் வந்து கண்டிப்பாக வந்து சேரும். நினைத்த காரியங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்கும். அதே சமயத்தில் முன்கோபம், பிடிவாத குணம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு முறையில் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். 12 இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதால் குடும்பத்தில் வந்து செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பணம் வந்தால் செலவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயத்தில் சிக்கல நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாமல் போகும். வியாபாரத்தில் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பண வரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் உற்பத்தி பல மடங்கு வந்து பெருகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சில நெருக்கடிகள் உங்களுக்கு வந்து ஏற்படும். மேலிடத்தில் உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது உங்களுக்கு வந்து நல்லது. இந்த வாரம் 11, 12, 13 தேதிகளில் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமம் வந்து ஏற்படுறது. இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது. உடல்நலத்தில் சில பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும். நீண்ட தூர வெளியூர் பிரயாணங்கள், முக்கியமான காரியங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த வாரம் 7, 9, 10 தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. இதனால் எடுத்த காரியங்களாக உங்களுக்கு வந்து தடையில்லாமல் வெற்றிகரமாக முடியும். தெய்வ அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பண வரவு உங்களுக்கு வந்து திருப்திகரமாக ஏற்படும். செய்யக்கூடிய வியாபாரத்தில் புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்கும்.
உத்தியோகத்தில் உங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தியாகும். மேலிடத்தில் உங்களுக்கு செல்வாக்கு வந்து படமடங்கு வந்து அதிகரிக்கும். கொஞ்சம் முன்கோபம், பிடிவாத குணம், படபடப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு முறையில் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும். சில பேருக்கு வந்து விவாகரத்து, கோர்ட்டு, கேஸுன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால வாயு ஜாலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் புத்திர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த வாரம் 9, 11, 13 தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. மகர ராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான சனி பகவான் விரயஸ்தானத்தில் வக்கர நிலையில் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. கூடவே உங்களுக்கு வந்து சூரியன் அஷ்டமாதிபதி, அவர் ஆறாம் இடத்துலேருந்து சனி பகவானை பார்க்கறது, இதனால் உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய பாதிப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். உடல்நிலையில் சில பேருக்கு வந்து அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும். சில பேருக்கு வந்து அறுவை சிகிச்சை, மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஜென்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய தேகத்தில் வந்து உஷ்ணநிலை, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும். ரொம்ப அதிகமான கோபம், பிடிவாத குணம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வந்து வருமானங்கள் வந்து நல்லபடியாக இருக்கும். சில பேருக்கு வந்து வருமானத்துக்கு மிஞ்சிய செலவுகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட்டாளி கூட சில மனஸ்தாபங்கள், சில கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அனுகூலம் இல்லாத ஒரு அமைப்பு, அதனால் மேலிடத்தில் செல்வாக்கு வந்து கொஞ்சம் குறையும். உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த வாரம் 8, 10, 11 தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. கும்பராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரநிலையில் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு, இதனால் உங்களுடைய மன உறுதி, திடமான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். குரு பகவானுடைய பார்வை உங்கள் ஜென்ம ராசிக்கு ஏற்படுறது. 9 இடத்துல குரு பகவான் ரொம்ப பலமாக சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு மிக மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு. செய்யக்கூடிய வியாபாரத்தில் பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். சில பேருக்கு வந்து தொழில் நிமித்தமாகவோ, உத்தியோக நிமித்தமாகவோ வெளிநாடு போவதற்கான ஒரு வாய்ப்புகள் சில பேருக்கு வந்து ஏற்படும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக முடியும். தெய்வ பலம் பல மடங்கு வந்து அதிகரிக்கும். குடும்பத்தில் திட்டமிட்டபடி சுப நிகழ்ச்சிகள் இனிமையாக உங்களுக்கு வந்து நடக்கும். புத்திர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். புதிய வீடு, வாகனம், யோகம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும். இந்த வாரம் 8, 11, 12, 13 தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. மீனராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு அனுகூலம் இல்லாத ஒரு அமைப்பு. உங்களுடைய உடல்நிலையில் சில பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகளும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. தெய்வ பலம் உங்களுக்கு பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய வாக்கு விருத்தி நல்லபடியாக உங்களுக்கு வந்து அமையும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறு கூடிய சூரியன் 4 இடத்துல சனி பகவானுடைய பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு அனுகூலம் இல்லாத ஒரு அமைப்பு. இதனால் உறவினர்கள் மத்தியில் சில பகை வந்து வளரும். சில கருத்து வேறுபாடுகள்லாம் சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு வந்து ஏற்படும். புதிய வீடு, நிலம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் சிறிய தடங்கல்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. சுப காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. பண வரவு செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய சலுகைகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கூடுதல் வருமானம் உங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த வாரம் 10, 11, 12, 13 தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. மேலும் வரும் வாரத்திற்கான வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.